நேத்து நம்ம இந்தியா ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான போட்டி விளையாடினாங்க. இந்த போட்டியில் 66 ரன் வித்தியாசத்தில் இந்தியா தரமான ஒரு சம்பவம் வந்து பண்ணியிருக்காங்க. இந்தியன் டீமோட பேட்டிங்கும் சரி பவுலிங்கும் சரி நேற்று ரொம்ப ரொம்ப சிறப்பாக வந்து அமைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். பேட்டிங்கில் 210 ரன் வந்து அடித்தாங்க, வெறும் 4 விக்கெட் மட்டும்தான் வந்து இழந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பவுலிங் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தா 211 ரன் எடுத்தால் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்கன்னா ஆப்கானிஸ்தான் அணி பவுலிங்கில் பயங்கரமாக வந்து திணற ஆரம்பித்தாங்க. முக்கியமாக முகமது ஷமி ரொம்ப சிறப்பான ஒரு பவுலிங் அட்டாக் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். 3 விக்கெட் வந்து கொடுத்தாரு. அதுக்கடுத்து ஜஸ்பிரீத் பும்ரா 1 விக்கெட் எடுத்தாரு, ரவிச்சந்திர அஸ்வின் 2 விக்கெட் வந்து எடுத்தாரு. ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 66 ரன்ல வந்து நம்ம இந்தியா தரமான ஒரு சம்பவம் வந்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். இது மட்டும் இல்லாமல் இந்தியன் டீமுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் இன்னமும் கண்டிப்பாக மிகப்பெரிய வாய்ப்பு வந்து இருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து இந்தியன் டீமால் குவாலிஃபைக்குள்ள போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் வந்து ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் ரோஹித் சர்மா கேஎல் ராகுலோட பேட்டிங்லாம் ரொம்ப பயங்கரமாக வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். இதே ஃபார்மோட இருந்தால் கண்டிப்பாக இந்தியன் டீமால் கண்டிப்பாக குவாலிஃபை ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டுருக்கோம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நேற்று நடந்த ரொம்ப தரமான மேட்சை பற்றி உங்கள் கருத்தாக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை சேர்த்து டங்குன்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நன்றி, ஜெய் ஹிந்த்.